சிறிய விளம்பரங்களுடைய தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நாளிதழ்கள் நேரத்தோடு இணைந்திருக்கின்றோம். சரி, அடுத்ததாக காலைக்கதிர் நாளிதழில் இருக்கின்ற செய்திகளை பார்ப்போம். காலைக்கதிர் நாளிதழுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி, தமிழர் தீர்வை எட்டும் வரை நாட்டுக்கு மீட்சி கிடையாது, நாடாளுமன்றத்தில் சம்பந்தன் அறிவிப்பு என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி பிரதானமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேற்புறமாக அங்கே மே 18 தமிழின அழிப்பினால் வடக்கு மாகாண சபை பிரகடனம் என்றும் அந்த செய்தி, கோத்தபாயாவை கைது செய்ய முடியவில்லை ராஜதிசேனாரன் ஆதங்கம், தந்தையின் பேன் மோதி 5 வயது மகள் சாவு வவுனியாவில் துயரம், சத்தியலிங்கம் குற்றமற்றவர் வடமாகாண சபை அறிவிப்பு என்கின்ற வகையிலே இந்த செய்தி இருக்கிறது. அந்த வகையிலே அந்த செய்தியை பார்க்கலாம். அதாவது இங்கே வடக்கு மாகாண சபையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் பான சத்தியலிங்கம் குற்றமற்றவர் என வடக்கு மாகாண சபையின் நேற்றைய அமர்வில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இங்கே சொல்லப்படுகிறது. வடக்கு மாகாண சபையின் அமர்வு அவைத்தலைவர் சிவஞானம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதன்போதுதான் இந்த அறிவிப்பு அங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வடக்கு மாகாண முன்னாள் அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை அடுத்து முதலமைச்சரால் விசாரணை குழு அமைக்கப்பட்டு அதன் ஊடாக அமைச்சர்கள் இருவர் குற்றம் இழைத்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் மற்ற 2 அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் உள்ளன என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டுதான் அந்த செய்தி எவ்வாறு எழுதப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு முக்கியமான செய்தியாக இந்த நாளிலே வெளிவந்திருப்பதனால் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று நடந்த வடக்கு மாகாண சபையினுடைய அமர்விலே இந்த விடயங்கள் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே குற்றமற்றவர்கள் என்கின்ற விடயத்தை நேற்றைய தினம்தான் இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக இந்த அமைச்சர்களுடைய பெயர்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் இவர்கள் அந்த விதமாக பெயர்களை குறிப்பிடவில்லை என்பது ஒரு விடயம் இருக்கின்ற அதே நேரம் இந்த பதிலை சொல்வதற்கு அல்லது இந்த ஒரு உண்மையான தகவலை கூறுவதற்கு இத்தனை நாள் எடுத்ததா என்கின்ற கேள்வி அங்கே தோற்றம் வருகிறது. ஆனால் அங்கே பெரிய இன்னும் 2 பேர் குற்றம் சாட்டப்பட்டு பதவி நீக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அதான் இப்பொழுது சத்தியலிங்கம் அவருடைய, அதாவது வடக்கு மாகாண சபை நிறுவப்பட்ட, அதாவது வடக்கு மாகாண சபை ஆட்சி நிர்வாகத்தை பொறுப்பேற்றுக் கொண்ட முதலாவது ஒரு தடவியாக வடக்கு மாகாண சபையை பொறுப்பேற்றுக் கொள்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த கால பகுதியிலே தான் இந்த 4 அமைச்சர்களும் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த 4 அமைச்சர்களுமே ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களிலே ஈடுபட்டார்கள் என்கின்ற அடிப்படையிலேயே இவர்கள் நீக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவர் குற்றமற்றவர், இவர் சுத்தமானவர் என்கின்ற ஒரு விடயத்தை கூறுகின்ற பொழுது மக்களுக்கு ஒரு ஏனென்றால் நீங்கள் குறுக்கிடுவதில் மன்னிக்கவும், அதாவது ஆதாரங்களோடு தான் இவ்வகையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்பட்டன, நிரூபிக்கப்பட்டன என்றெல்லாம் செய்திகள் வெளியிருந்தன. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் அங்கே பதவி நீக்கப்படுகின்றார்கள் என்றெல்லாம் முன்பு இவர்கள் பதவி நீக்கத்துக்கு முன்பாக எல்லாம் செய்திகள் வெளிவந்திருந்தது. ஏன் இப்பொழுது பிற்பாடு இவ்வகையான செய்திகள் எல்லாம் தோற்றம் பெறுகிறது என்கின்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அதான் இத்தனை கேள்விக்கு பின்னாலும் இன்னொரு விடயத்தினால் பார்க்க வேண்டும், அதற்கு பதிலளிக்க இவ்வளவு காலம் எடுத்துக் கொண்டதா என்கின்ற விடயமும் கூட இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளே இந்த வடக்கு மாகாண சபையினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லது அதனுடைய ஆயுட்காலம் நிறைவடைய இருக்கிறது என்கின்ற செய்தியை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆம், 2 மாதங்களுக்கு ஒருமுறை எரிபொருள் விலை மாறும், அமைச்சர் மங்கள தகவல் என்று இந்த செய்தி இருக்கிறது. மண்ணெண்ணெய் விலை 2 மடங்காக எகிறியது, பெட்ரோல் 20 ரூபாய், டீசல் 9 ரூபாய் விலை உயர்வு இங்கே இருக்கிறது. ஆனால் மண்ணெண்ணெய் விலைதான் 2 மடங்காக எகிறியது என்று எல்லா நாளிதழ்களிலும் இருக்கிறது. இலங்கை இந்திய உறவு மிக பலமடைந்துள்ளது, தூதுவர் தரண்ஜித் சிங் சொல்கின்றார். ஒரு பலமாக இருக்கிறதாக சொல்கின்றார். உதயனில் இருக்கின்ற செய்திகள், முன்னாளிலே உதயன் பத்திரிகையை பார்த்துக் கொண்டிருந்தால் 49 கிலோ கஞ்சா கடலில் மீட்பு என்கின்ற செய்தி அங்கே காணப்படுகின்றது. காங்கேசந்துறை கடலிலே மிதந்து வந்த 49 கிலோகிராம் கஞ்சாவை மீண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகின்றதை நாள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் விளக்க மறியல் சாலையின் அநீதிகளை நிறுத்துமாறு சட்டத்திறனிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார்கள் என்கின்ற செய்தியையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் முதற்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது தமிழின அழிப்பு தொடர்பான காணொளி அல் ஜசீரா இன்று வெளியிட உள்ளது என்கின்ற செய்தி ஒன்று ஒரு முக்கியப்படுத்தப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. இலங்கையில் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் கடத்தல் தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழர்களுக்கு எதிராக அடக்குமுறையின் ஒரு அங்கமாக இந்த கடத்தல் இடம்பெற்று வருவதாக அல் ஜசீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது.
என்கின்ற செய்தி ஒன்று இன்றைய நாளிலே மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இது எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரப்போன்றது என்கின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இங்கே பார்க்கின்றோம் தினக்குறளிலே உட்பக்கத்திலே மூன்றாம் பக்கத்திலே அரசியல் கைதிகளா அரசியலற்ற கைதிகளா ஆராய்வதை விட்டு விடுவிக்க முயலுங்கள், டக்ளஸ் எம்பி கோரிக்கை என்று இங்கே இருக்கிறது. அதிலே அரசியல் கைதிகள் என இந்த நாட்டில் எவருமே இல்லை என ஏற்கனவே நீதியமைச்சரும் நாட்டின் தலைவரும் கூறியிருக்கின்றார் என்பதை நான் அறிவேன். எனவே அவர்கள் அரசியல் கைதிகளா அரசியலற்ற கைதிகளா என்ற தலைப்பு அவசியமில்லை என்றே கருதுவதாக பார்லமெண்ட் உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நீதித்துறை திருத்த சட்டம் மூலம், கால விதிப்பு சட்டம் மூலம், தண்டனை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம், குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இவ்வாறானது ஒரு கேள்வியை அங்கே கோரிக்கையாக கேட்டிருக்கின்றார். அதாவது அரசியல் கைதிகள் என குறிப்பிடப்படுவதால் தான் அவர்களது விடுதலைகள் தாமதமாகின்றன எனில் அந்த தலைப்பு தேவையற்றது. இங்கு தலைப்பு முக்கியமல்ல, அவர்கள் தொடர்பில் நியாயமான ஏற்பாடுகளை அவசியமாகும் என்பதையே நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். 110 பேர் இதுவரை விடுவிக்கப்படாது, பல்வேறு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 14 பேருக்கும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. 44 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டிருப்பினும் அவ்வழக்குகள் இழுத்தடைப்பு செய்யப்பட்டு வருகின்றன. 35 பேர் குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டுள்ளனர். இந்த கைதிகளின் நிலைமைகளை பார்க்கின்ற போது எய்தவன் போக அம்புகளை நோக வைத்துக் கொண்டிருக்கின்ற கதையாகத்தான் இருக்கிறது என்றெல்லாம் இங்கே செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கேட்கின்றார். புள்ளி விவரங்களோடு எல்லாம் இங்கே சில விடயங்களை அங்கே சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவருடைய கேள்வியினுடைய நியாயங்களை அங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த செய்தியை பார்க்கும்போது தட்டு தெளிவாக தெரிகிறது. சொல்லுங்கள். அந்த செய்திகளுடைய ஆரம்பத்திலே பார்த்த பொழுது அந்த சம்பந்தன் அவருடைய செய்திகளை உடைய ஆரம்ப அந்த இந்த இன்றைய நாளிலே தொடங்குகின்ற பொழுது ஒரு விடயத்தை கூறியிருந்தோம். இன்றைய நாளிலே மக்களுடைய தேவைகளை குறித்து யார் நாடாளுமன்றத்திலே கதைக்கின்றார்கள் என்ற விடயத்தை தான் நான் அப்போது கூறியிருந்தோம். அது இப்பொழுது சரியாக இருக்கிறது. அது அரசியல் கைதிகளா அரசியல் கைதிகளா அரசியலற்ற கைதிகளா ஆராய்வதை விட்டு விடுவிக்க முயலுங்கள். செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் எம்பி கோரிக்கை இப்பொழுது காலத்தின் தேவையாக இருக்கிறது. பாருங்கள், தமிழ் அரசியல் கைதிகள் எத்தனை வருட காலங்களாக தமது சிறை வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு நாட்கள் பொழுதும் தன்னுடைய விடுதலையை எண்ணி அவர்கள் தன்னுடைய ஒரு ஒரு ஏக்கத்துடனும் ஒரு விரகதாபத்துடனும் அங்கே அவர்கள் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய விடுதலை எப்போது சாத்தியமாக இல்லையா என்கின்ற நிலைமையில் இருக்க அவர்கள் அரசியல் கைதிகளா அல்லது அரசியல் அற்ற கைதிகளா என்ற கேள்விகளை விடுத்து இப்பொழுது அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கூறுகின்ற டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இங்கே இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இனநிதிவு மக்களின் பிரச்சினை குறித்து ஆராய பாதுகாப்பு படை உள்ளிட்ட குழுவினர் வருகை, நாடாளுமன்றில் அமைச்சர் காயந்த கருணா திலக்க என்கின்ற இந்த செய்தி. அதாவது உங்களுக்கு தெரியும், இனநிதிவு மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த மக்களுடைய நிலைமைகள் தொடர்பிலே அந்த மக்களுடைய காணிகள் நீங்கள் விடுவிக்கப்படுமா இல்லையா நேற்றைய தினத்தினால் அந்த நமது பிரதான செய்தி அறிக்கையிலும் கூட தந்திருந்தோம். அந்த செய்தி அந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்றத்திலே இங்கே ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் ஈழ மக்கள் ஜனநாயக டக்ளஸ் தேவானந்த் அவர்கள். அந்த அவருடைய கேள்விக்கு உடனடியாகவே காயந்த கருணா திலக, அதாவது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த இடத்திலேயே சாதகமான பதில் கிடைத்து உடனடியாகவே காயந்த கருணா திலக மூலமாக அந்த பதில் கிடைத்திருக்கிறது. அதன் பிரகாரம் எதிர்வரும் 15 அந்த இனநிதிவுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான முடிவுகளை அறிவிப்பதற்காக ஒரு குழு ஒன்று செல்ல இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு அவ்வப்போது தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற முனைப்பிலே செயற்பட்டுக் கொண்டிருப்பவர் யார் என்கின்ற விடயத்தை இந்த செய்தியினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக இங்கே இருக்கிறது, அதாவது தினக்குறளில் இருக்கிறது, இதுவும் ஆரம்பகத்தில் இருக்கிறது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய செய்திதான். காணாமல் போனவர்களின் நிலை என்ன, அரசாங்கம் பதில் கூற வேண்டும் என்று அங்கே கேட்கின்றார். அரசாங்கத்தை பார்த்து கேட்கின்றார். அதாவது இறுதிக்கட்ட யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்ற பலர் தடுப்பு முகாம்களில் சுய நினைவின்றி காணப்படுவதாக அண்மையில் பூசா தடுப்பு முகாமில் இருந்து விடுதலையாகியுள்ள முன்னாள் இயக்க உறுப்பினரான நவரட்னம் நிசாந்தன் என்பவர் கூறியதாக தமிழ் ஊடகங்களில் முன்பக்க செய்தியாக வெளிவந்து எமது மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதன் உண்மை நிலைமை என்ன என்பதை அறிய விரும்புகின்றேன்.
என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். நீதித்துறை திருத்த சட்டம் மூலம், கால விதிப்பு சட்டம் மூலம், தண்டனை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம், குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை திருத்த சட்டம் மூலம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தியும் கூட நான் ஏற்கனவே பார்த்த செய்திகளை போன்று ஒரு காலத்தின் தேவை அறிந்து மக்களுக்கான ஒரு சேவை நிமித்தம் இந்த செய்தி சொல்லப்பட்டிருப்பதாக நான் உணர முடிகிறது. அதாவது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இன்று ஒரு வருடத்தை கடந்த ஒரு தங்களுக்குள்ள ஒரு ஒரு அதாவது வீதி ஓரங்களிலே அமைக்கப்பட்ட தகர கொட்டிகளிலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளுடைய தன்னுடைய உறவுகள் தொடர்பிலே மிகுந்த வேதனையோடு அவர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள் வீதிகளிலே. நீங்கள் அவர்களுக்கு ஒரு தீர்க்கமான உடனடியாக விரைவான ஒரு பதில் அவர்களை வந்து சேர வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு கோரிக்கை என்றும் கூட இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிலே அந்த விடயத்திலே தான் கவனம் செலுத்திய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த விடய தொடர்பிலே கேள்வி கேட்டுக்கிறார். பாருங்கள் பத்மன், இந்த செய்தி அவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே அந்த செய்திக்கு ஒரு பொருத்தமான ஒரு செய்தி ஒன்று இருக்குது, நீங்களே வாசித்து. அதாவது செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய படம் பிரசுரிக்கப்பட்டு இந்த செய்தியை நாங்கள் பார்க்கணும். அதாவது காணாமல் போனவர்களின் நிலை என்ன, அரசாங்கம் பதில் கூற வேண்டும், பாராளுமன்றத்தில் டக்ளஸ் தேவானந்தா எம்பி கேள்வியை கேட்டிருக்கின்றார் என்றெல்லாம் இந்த செய்தி சொல்லப்படுது. இதற்கு கீழே பாருங்கள், இரணதீவு மக்களின் காணி பிரஜனைக்கு விரைவில் தீர்வு. ஏன் நான் இதை சொல்கின்றேன் என்றால், அதாவது செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுடைய படம் அங்கே தரப்பட்டு அவர் பெரிதொரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். இதற்கு கீழே இருக்கின்ற செய்தி எதற்காக அவர்கள் இங்கே பிரசுரித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருக்கலாம், அந்த பாராளுமன்றத்தில் இந்த இரணதீவு வாழ் மக்களுக்கான உடனடி தீர்வை பெற்றுத் தருவதற்கான கோரிக்கையை முன் நிறுத்தினார் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா. அதற்காக இந்த செய்தி இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரணதீவு மக்களின் காணி பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு வழங்கப்படும் என்றும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. குறித்த மக்களின் காணிகள் கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ளன, அதனை மீட்டு தருமாறு கோரி ஒரு வருடத்துக்கு மேலாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இங்கே விரைவில் தீர்வு வழங்கப்பட போகிறது என்பது ஒரு செய்தியாக இங்கே இருக்கிறது. அதுவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்கே கொடுத்த அந்த பாராளுமன்றத்திலே அடுத்த திருத்தமாக கேட்ட அந்த கேள்வி கணைகளுக்காக இங்கே ஒரு விடை ஒன்று வந்திருக்கிறது என்றும் நாங்கள் பார்க்கலாம். சொல்லும் இன்றைய நாளிலே பலம்புரி பத்திரிகை உட்பகுதியை பார்க்கின்றோம். வவுனியா கிண்ணொச்சி முல்லைத்தீவில் ரப்பர் உற்பத்தி வெற்றி அளிப்பின்கின்ற செய்தி ஒன்று இங்கே காணப்படுகின்றது. மலையக பகுதியைப் போன்று வடக்கு கிழக்கிலும் ரப்பர் செய்கையை ஊக்குவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக பெருந்தோட்ட அமைச்சின் ஆலோசகர் லக்ன பரண விதாரண தெரிவித்துள்ளார் என்ற வார செய்தி தொடர்கின்றது. சிறுதோட்ட ரப்பர் உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தி பொருட்களுக்கு கூடுதலான விலையை பெற்றுக் கொள்வதற்கு தற்போது நவீன தொழில்நுட்ப அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்கு உதவுவதற்கு நிறுவனங்கள் முன்வந்துள்ளன என்று பெருந்தோட்ட அமைச்சின் ஆலோசகர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் வவுனியா, கிண்ணொச்சி, முல்லைத்தீவு, அம்பாறை ஆகிய பிரதேசங்களில் ரப்பர் உற்பத்தி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வவுனியாவின் தெற்கு பிரதேசத்தில் 25 ஏக்கரில் தற்போது ரப்பர் செய்கை சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த செய்தி இவ்வாறு இருக்கின்ற அதே நேரம் வவுனியாவில் அண்மை காலங்களில் பெய்த கடும் மழை காரணமாக டெங்கு உளம்பு பெருக்கம் அதிகமாகியுள்ளது. இதையடுத்து வவுனியா நகரில் முன்னாய்த்து நடவடிக்கையினை வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையும் மலேரியா தடுப்பு இயக்கமும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. அண்மையில் மாலை வேளைகளில் வவுனியாவில் பெய்து வரும் மழை காரணமாக உளம்பு குழம்புகளின் பெருக்கம் நிலை அதிகரித்து காணப்படுகின்றது. இதையடுத்து சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் வைத்தியர் எஸ் லவனின் பணிப்புறையில் புகையூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாக அந்த செய்தியாக இந்த வவுனியாவிலேதான் இந்த சம்பவங்கள் இடம்பெறுகின்றனவா இந்த கேள்வி, அல்லது டெங்கு நுளம்பின் தாக்கம் இல்லை, எல்லா இடமும் அங்கே இப்பொழுது டெங்கு நுளம்பினுடைய ஆதிக்கம் அதிகமாகத்தான் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் அங்கே இருக்கிறது. துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நீங்கள் குறிப்பிடுகின்றது போன்று சுற்றுச்சூழல்கள், எங்கள் இல்லங்கள், அமைவிடங்களை டெங்கு நுளம்பு பெருகாமல் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாங்கள் சொல்வதை போன்று இந்த நீர் தேங்கி நிற்கின்ற இடங்களை எல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. இதை விட சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருந்தால் உண்மையிலேயே டெங்கு நோய் அறவே இல்லாமல் நாங்கள் வாழக்கூடிய ஏதுநிலை பிறக்கும், அதுதான் உண்மையும் கூட. நேரமும் செல்கிறது, நாங்கள் நிறைவு கொண்டு வர நேரத்தை நெருங்கி வருகின்றோம். ஆகவே அதற்கு முன்பாக ஒரு செய்தி ஒன்றை கவனம் செலுத்தலாம். வடக்கு முன்னாள் அமைச்சர்கள் மீது சட்ட ரீதியாக விசாரணை நடக்கும் முதலமைச்சர் நேற்று தெரிவிப்பு. அதாவது வடக்கு மாகாண அமைச்சரவையில் இருந்து பதவி விலகிய, பதவி நீக்கம் செய்யப்பட்ட
முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் மீதும் உள்ள குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக விசாரித்து சட்ட ரீதியாக தண்டனை வழங்குவதற்காக மேலும் ஒரு விசாரணை நடத்துவதற்கு பிரதமர் செயலாளரிடம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது என முதலமைச்சர் நீதியரசர் சி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மாகாண சபையின் 122 அமர்வு நேற்று பேரவை செயலகத்தின் சபா மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஓய்ந்த பாடு இல்லை, ஆனால் தொடர்ந்தும் விசாரணை நடக்கும், அந்த 4 அமைச்சர்கள் மீதும் தொடர்ந்து விசாரணை நடக்கும், துரிதமாக விசாரணை நடக்கும் என்றெல்லாம் சொல்கின்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன். மறுபக்கம் பார்க்கின்றோம் சத்தியலிங்கம் குற்றமற்றவர், அவர் நிரபராதி என்றெல்லாம் செய்தி வருது. எது உண்மை எது பொய் சொல்லுங்க. நாங்கள் நிறைவுக்கு வருகின்ற இந்த நேரத்திலே யாழ்ப்பாணத்தின் அரசு அதிபராக இருந்த கே கணேஷ் அவர்கள் இயற்கை எய்துவிட்டார் என்ற செய்தி நம் இதயத்தைப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அரசு சேவையும் 19 ஆண்டுகள் அரசு அதிபர் என்ற உயர் பதவியையும் வகித்த கே கணேஷ் அவர்கள் எங்கள் மண்ணுக்கு கிடைத்த மாதவன். மன்னாரில் வவுனியாவில் அரசு அதிபராக கடமையாற்றிய கே கணேஷ் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் அரசு அதிபர் பணியை பொறுப்பேற்றார். அவர் அந்த பதவியை பொறுப்பேற்ற போது வன்னி யுத்தம் நடக்கின்ற காலமாயிற்று. யுத்த சூழல் வடபுலம் முழுவதையும் ஆட்கொண்டிருந்தது. இதனால் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான உணவுப் பொருட்களின் வருகையில் ஏற்பட்ட தாமதங்கள், பெட்ரோல் உட்பட்ட அனைத்து எரிபொருட்களுக்குமான தட்டுப்பாடுகள் என ஏகப்பட்ட பொருளாதார சிக்கல்கள் எழுந்திருந்தன. இவற்றையெல்லாம் கனகச்சிதமாக வெற்றி கொண்டு யாழ்ப்பாண மாவட்ட மக்களை காப்பாற்றிய மிக உன்னதமான மனிதர் கே கணேஷ் என்றால் மிகையாகாது என்றவாறு தொடர்கின்ற அந்த ஊன் உறக்கம் மறந்து மக்கள் பணி செய்த மாதவன் என்ற தலைப்பிலே அந்த ஆசிரியர் திரையங்கம் திருட்டப்பட்டுள்ளது. இறுதியாக மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற தாரக மந்திரத்தோடு தன் பணியையும் தன் நிர்வாக எல்லைக்குட்பட்ட அத்தனை அரசமைப்புகளின் சேவைகளையும் சரியான பாதையில் முன்னெடுத்து சென்ற கணேஷ் என்ற மாதவத்தோன் இன்று நம்போடு இல்லை என்னும் போது பிரிவு துயர் நெஞ்சி அடைக்கின்ற போதிலும் கணேஷ் என்ற நாமம் இலங்கை நிர்வாக சேவையில் பொன் எழுத்துக்களால் எப்போதும் பொறிக்கப்படும் என்கின்றவாறு நிறைவேற்றியிருக்கிறது வலம்புரி தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே. சார், அந்த வகையிலே இந்த மக்களினுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு நிறைவாக சேவைகள் ஆற்றி என்றும் எங்கள் உள்ளங்களிலே நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசதிபர் காலமாக அரசதிபர் கணேஷ் அவர்களுடைய நினைவுகளை நெஞ்சமதிலே நிலைநிறுத்தியவாறு இன்றைய நாளிலே நாங்கள் விடைபெற இருக்கின்றோம். குடும்பத்தினர் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த 5 வயது மகள் அங்கே பரிதாபகரமாக அவரும் அங்கே காலமாக இருக்கின்றார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய நினைவுகளை அதாவது துயர்களிலே பங்கு கொள்கின்றோம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெற இருக்கின்றோம். இன்றைய நாளில் எங்களுக்கு தொழில்நுட்பத்தில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் ரெமியஸ் செந்தூரன், அதே போன்று உதவி தம்பி பிரசாத், ஒளிபரப்பிலே கலைவாணன் மற்றும் நிரோஷன், இவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்லும் நாம் என்றும் அன்புடன் பத்மன், பேரன்போடு ஜெய் நிக்சன். வணக்கம் நேயர்களே. வணக்கம் நேயர்களே.